ஜெய் வாசவி, அனைவருக்கும் நல்வணக்கம். ஸ்ரீ விஸ்வஜனனி குழுவில் இருந்து விஷாந்தினி பிரசாந்த் விழுக்கிறோம். ஆதிசித்தர் முதல் சித்தர் சிவபெருமான் என்பார்கள். அவரே அளிக்கும் தொழிலை செய்பவரும் ஆவார். அதாவது நம்மிடம் இருக்கும் தீய குணங்களை அழித்து நல்ல குணங்களை அளிப்பதுதான் சிவபெருமானின் திருவருளாகும். இந்த துலா சங்கரமான ஐப்பசியில் தினமும் ஒரு சிவன் கோவிலை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வரிசையில் இன்று நாம் காணப்போவது பெரம்பலூர் மாவட்டம் வாலிகண்டபுரத்தில் இருக்கும் வாலீஸ்வரர் திருக்கோயில் ஆகும். சங்க காலத்தில் ஏறத்தாழ கிபி 910 கண்டிரக்கோ என்ற மன்னர் ஆட்சி புரிந்ததால் கண்டிரபுரம் என்ன பெயர் பெற்றது. பின்னர் மருவி வாலி வந்து வழிபட்டதால் வாலிகண்டபுரம் என்று மருவி அழைக்கப்படுகிறது. இந்த கோவில் கிருதாயுகம், பிரம்மபுரீஸ்வரர், பிரகன்நாயகி ஆகிய திருநாம பெயர்களை கொண்டதாகும். திரேதாயுகத்தில் இந்திரன் அம்சமான வாலி வழிபட்டதால் வாலீஸ்வரர் வாலாம்பிகை ஸ்தலமாக திகழ்ந்துள்ளது. கோனேரி ஆற்றங்கரைக்கு கிழக்குபுறம் கட்டப்பட்டுள்ளது. ஆதித்ய சோழன், பராந்தக சோழன், இராஜராஜ சோழன், கிருஷ்ணதேவராயர் அவர்கள் காலத்திய முக்கிய திருத்தலம் ஆகும். தஞ்சை பெருவுடையார் கோவிலை விட மிகவும் தொன்மை வாய்ந்தது. இக்கோவிலில் 3 நந்தி தேவர்கள் அருள் புரிகின்றனர். பாலநந்தி, வாலிபநந்தி, யவன நந்தி ஆகும். கோவில் தீர்த்தம் சரவண தீர்த்தம் ஆகும். ஸ்தல விருட்சம் மாவிலங்கை மரம் ஆகும். பிரதோஷ காலத்தில் வாலீஸ்வரரை வழிபட்டால் சங்கடங்கள் நீங்கும், மனதில் வலிமை பெருகும். இக்கோவிலில் ஒரே லிங்கத்தில் ஆன 108 லிங்கம் வடிவமைக்கப்பட்டது. இதனை சகசரலிங்கம் என்பார்கள். இக்கோவிலின் சிறப்பாகும். இதர கடவுள்கள் முருகர், கல்யாண விநாயகர், நடராஜர் ஆகியவர் ஆவர். இவ்வருமையான வாய்ப்பினை எனக்கு தந்த அட்மின்கள் தாசண்ணா, பிரகாஷண்ணா மற்றும் புஷ்பா அக்கா மற்றும் அள்ளி தந்த வெள்ளி நிகழ்ச்சியின் நடத்துனர் திருமதி கோவை சித்ராராஜ் அக்காவிற்கும் என் மனமார்ந்த நன்றிகள் பல.